வணக்கம் தமிழா. ரயில்வே தேர்வு 2023-24 ஓகேவா. சின்ன வரக்கூடிய தேர்வுகளான குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பி, என்டிபிசி இந்த போன்ற தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் சரி ரீசனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒத்தத்தன்மை, அதாவது கோடிங் டீ கோடிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸில் எங்கே எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா 2018-2022 வரை உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா. இன்னும் இதே கொஸ்டின் இல்லை இதே மெத்தட் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸோட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம தேர்வு எழுத போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த தேர்வுக்கு நம்ம எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் தான் நம்மளை என்ன பண்ணும், மேம்படுத்தும், தயத்தை மிச்சப்படுத்தும் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். அங்கே என்னென்ன கொஸ்டின்லாம் இதில் கேட்குறாங்க இந்த தலைப்பில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கம்பல்சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். டிஎஃப்ஐ இஸ்டு எம்ஓஆர் டபுள்இஸ்டு எல்என்கியூ இஸ்டு என்ன வரும். ஸோ அதாவது இந்த டிஎஃப்ஐ வந்து எம்ஓஆரோட தொடர்புடையனா எல்என்கியூ எதோட தொடர்புடைய தான் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகே. டிஎஃப்ஐ எம்ஓஆர் டபுள்இஸ்டு எல்என்கியூ இப்போ நான் ஒன்றுமே பண்ண போதில் அந்த எழுத்து எவ்வளோ கூடுது மட்டுமா இருக்கு. இப்போ டின்னு அன்றைக்கி எவ்வளோ, 4 F-னா 6 I-னா 9 M-னா 13 O-னா 15 R-னா 18 ஸோ அதே மாதிரி இருக்குது. எல்னா 12 N-னா 14 Q-னா 17 ஓகே பாருங்க. அப்போ இதுலேருந்து தொடர்புடைய சொல்கிறாங்களா, ஃபஸ்ட் எழுத்து ஃபஸ்ட் கம்பேர் பண்ணி 4 13 எவ்வளோ கூடுது 9, 6 15 எவ்வளோ கூடுது 9, 9 18 எவ்வளோ கூடுது 9. அப்போ அனைத்துலையுமே என்ன பண்ணுங்க, 9 கூட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்கேயும் 12 9 கூட்டினால வரும் 21, 14 9 கூட்டினா 23, 17 9 கூட்டினா 26. அப்போ 21 அப்படின்னு என்ன வரும், யூ, 23னா டபிள்யூ, 26னா இசட். அப்போ யூ டபிள்யூ இசட் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. அப்போ எப்பயுமே எழுத்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏபிசின்னு ஃபுல்லாக எழுதிட்டு எவ்வளோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ வந்து மூவ் ஆகுதுன்னு பார்க்குறத விட நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு அந்த எழுத்துக்கான நம்பர்ஸை போடுங்க, எவ்வளோ கூடுதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் மிஸ்டேக் இல்லாமல் சீக்கிரம் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். எழுத்து வந்தால் நம்பர் அசைன் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம், அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாஜ்மஹால் இந்தியாவோட தொடர்புடையது, அப்போ பெட்ரா வந்து எதோட தொடர்புடையதுன்னு கேட்குறோம் ஓகேவா. ஸோ தாஜ்மஹால் இந்தியாவோட தொடர்புடையது அப்படின்னா பெட்ரா எதோட தொடர்புடையது, சிட்டி ஆஃப் ஜோர்டான், சிட்டி ஆஃப் ஜோர்டான் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவேக் என்ற குறியீட்டு இசட்விஇசட்ஜேபி என குறியிட்டால் ஃப்ரெண்ட் என்ற குறியீட்டை எவ்வாறு குறியிட முடியும். இப்போ பாருங்க, சரி விஜய் இங்கே என்ன இருக்கு, ஏக்கு முன்னாடி இசட், ஏக்கு முன்னாடி இசட் ஓகேவா, ஏக்கு முன்னாடி இசட். அதே மாதிரி டபிள்யூக்கு முன்னாடி வி, அடுத்து ஏக்கு முன்னாடி இசட், கேக்கு முன்னாடி ஜே, அடுத்து ஈக்கு முன்னாடி டி. ஸோ அப்போ எல்லாமே இருக்குது, அவேக் இசட்விஇசட் ஜேடி ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன இருக்கு, அனைத்துலையுமே முன்னாடி தான் போட போகிறோம், அதே மாதிரி தான் ஃப்ரெண்டுக்கும். இப்போ ஃப்ரெண்டு அப்போ எஃப்க்கு முன்னாடி என்ன வரும், இ, ஆருக்கு முன்னாடி கியூ, ஐக்கு முன்னாடி ஹச், ஏக்கு முன்னாடி டி, என்னுக்கு முன்னாடி எம், டிக்கு முன்னாடி சி. அப்போ இக்யூ ஹச்டி எம்சி, இக்யூ இக்யூ எங்கே இருக்குது, செகண்ட் மூணு இடத்துல இருக்கு, இக்யூ ஹச்டி, இக்யூ ஹச்டி எம்சி, எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. இக்யூ ஹச்டி எம்சி எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ இருக்கு, அதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அந்த ஒத்த தன்மை, அந்த கோடிங் டீ கோடிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஒரே கான்செப்ட் தான் கொடுப்பாங்க, ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் பார்த்தா டேரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்கள், டிஇஎஃப் யூஜிஎஸ் இதோட தொடர்புடையது, அப்போ கேபிஓ எனக்கு என்ன வரும். ஸோ பாருங்கள், டீக்கு அடுத்த எழுத்து என்னது, யூ, டீக்கு அடுத்த எழுதுனது யூ. அப்போ அதே மாதிரி கேக்கு அடுத்த எழுத்து என்ன வரும் எனக்கு, எல். அடுத்து ரிமைனிங் ரெண்டு எழுத்து பாருங்கள், இஎஃப். இந்த இஎஃப்க்கு அப்புறம் என்ன வருது, ஜிஹெச்னு வருது, இஎஃப் ஜிஹெச் கண்டினியூஸ் எழுத்தாக இருக்குது. அப்போ பிக்கு அப்புறம் என்ன வரும் எனக்கு, ஆர்எஸ். அப்போ ஆர்எஸ் என்னது, எல்ஆர்எஸ் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா.
first the mutta update coding control again, me the render napandro. So one number with the word, either mana data number EFGH up a BQ RS, all the muduns. Simple answer mudur LRS. Add the question LBAEHC and the curiate, bleach and a curiatal NPOL ZKMH and the curiate, ever curiata mudium. So the path of the room, inga ulla yelthata, inapandang arrange pinning yelthanga. எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டது திருப்பி போறாங்க LB என்ன பண்றாங்க PL AE என்ன பண்றாங்க EA HC என்ன பண்றாங்க CH அப்ப ப்ளீச் சோ அப்ப முத ஒவ்வொரு ரெண்டு எழுத்த எடுத்து திருப்பி போட்டுக்கறாங்க சோ அதே மாதிரி NP னா PN OL னா LO ZK னா KZ MH னா HM ஓகே அப்ப PN LO PN LO KZ HM எந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா PNLO இங்க ஒரு இடத்துல தான் இருக்கு அப்ப இத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் வரும் அடுத்த क्वेश्चन ACEG is to KMOQ double is to IKMU என்ன வரும் சோ பாருங்க A எனக்கு எவ்வளவு 1 K என்ன எவ்வளவு 11 C எனக்கு 3 M என்ன எவ்வளவு 13 E என்ன 5 O எவ்வளவு 15 G and Galoro, Yale, Cunaloro, Padanil. So Panathaman canary burger, one Padron, Pathagurde, and I better moon Padimun, Pathagurde, Anzi Padanjal good Pathe, Payel Padel Patha, Panathanamano, Patha Kutunum, Ayan and Galo, one by the upper one by the la Pathagurna, Pathambo, the Pathambo and Ganavaro, yes, same. Arte, Kana and Galamana, Padron, Padron, Pathakunaloro, Yerbati, one Yerbutun Ganavaro, you. At the Yemuna, Padimuna, Patagurna, Yerbati Muna, Yerbati Munaganade, W. Okila, Adde O the Padanenje, Patagurna, Yerbati and Yerutanade, Y, upper yes, U, W, Y. Absent Y. Okila, number simple answer than question care and water terminus, and more questions from the maximum of the over the limit. Surrender the moon question in the Kamanga, so Nala Path answer particular. Okila. Next question. எந்த வார்த்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள உறவுமுறையை சிறப்பாக நிறைவு செய்யும் ஓகே இத பாருங்க இதுக்கு முன்னாடி எழுத்துல கேட்டிருப்பாங்க நம்பர்ஸ்ல கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி சீக்வென்ஸ் கேட்பாங்க சோ அதே மாதிரி பார்த்தா இங்கே வார்த்தையில கேக்குறாங்க சோ விலங்கு வந்து மிருகக்காட்சி சாலை இதோட தொடர்புடையது அப்படினா நோயாளி எதோட தொடர்புடையவங்க சோ விலங்கு வந்து எங்க இருக்கும் மிருகக்காட்சி சாலையில இருக்கும் அப்ப நோயாளி எங்க இருப்பாங்க மருத்துவமனையில தான் இருப்பாங்க அப்ப ஆன்சர் அது மருத்துவமனை ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எக்ஸிஸ்ட் என்பது ESIXT என்று குறியீடு செய்யப்பட்டால் அந்த மொழியில் புளூட்டோ எவ்வாறு குறியீடு செய்யப்படும் ஓகே இங்க என்ன பண்றாங்க பார்த்தா END அப்படியே தான் இருக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து அப்படியே இருக்கு சோ சென்ட்ரல் உள்ள எழுத்து முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க திருப்பி போட்டுக்கிட்டாங்க XIS என்ன பண்ணா SIX எழுதிட்டாங்க சோ அப்ப என்ன பண்ணா திருப்பி எழுதிட்டாங்க அதே மாதிரி இங்க என்ன பண்ணுமா ஃபர்ஸ்ட் லாஸ் அப்படியே வச்சுக்கலாம் PO நடுவில் என்ன இருக்கு எல்யூடின் இருக்கு அது என்ன பண்ணலாம் டியுஎல் அப்ப பிடியுஎல்ஓ எங்க இருக்கு பிடியுஎல்ஓ லாஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளா தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க எந்த எண் கீழுள்ள எண்களில் உறவு முறையை சிறப்பாக நிறைவு செய்ய அப்படின்னு க்வெஸ்சன் கேக்குறாங்க சோ 4 வந்து 64ஓட தொடர்புடையது 6 வந்து எதோட தொடர்புடையதுன்னு கேக்கு அப்ப 4 60 என்ன தொடர்பு 4 cube பண்ணா 64 அப்ப 6 cube பண்ண எவ்வளவு வரும் 216 ஆன்சர் அது ஆப்ஷன் சி 4 cube பண்ணா 64 அப்ப 6 cube பண்ணா வரும் 216 அவ்வளவு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கீழே கொடுக்கப்பட்ட உறவு முறையை எந்த எண் சிறப்பாக நிறைவு செய்யும் 7:350 WST 8:10 வரும் இப்ப 7:350 ஒரு டக்கம் தெரியாம இருக்கலாம் பட் என்ன கான்செப்ட் வந்திருக்கு பார்த்தினா 7:350 க்கு 7 Q பண்ணி 7 ஆல கூட்டிருப்பாங்க 7 Q பண்ணா 343 + அதோட 7 கூட்டினா 350 சோ அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்ப 8 Q பண்ணி 8 கூட்டணும் அப்ப 8 Q பண்ணி 8 கூட்டணும் ஏனா 7 Q பண்ணி 7 கூட்டறாங்க அப்ப 8 Q பண்ணி 8 கூட்டணும் அப்ப 8 Q பண்ணி எவ்வளவு வரும் 512 + 8 ஆன்சர் வரும் 520 ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேலா சோ கண்டிப்பா இது ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே வீடியோ கண்டினியூஸா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்களா சோ நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
கூட இருக்க பெல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரயில்வே தெருவா தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.